அம்பை சிகண்டினியாகி பீஷ்மரை பழிவாங்குவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டாள் விசித்திர வீரியனோ அம்பிகையையும் அம்பாலிகையையும் மணந்து கொண்டு சில ஆண்டு காலம் வாழ்ந்திருந்து பிறகு அவன் ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டு மாண்டு போனான் என்று சொல்லுகிறது பாரத கதை இப்பொழுது சத்தியவதிக்கோ மிகப்பெரிய குழப்பம் உருவாயிற்று இந்த குலம் தழைப்பதற்கு வழியில்லாமல் விசித்திர வீரியன் மாண்டு போய்விட்டானே ஏற்கனவே அவனுடைய சோதரனான சித்திராங்கதனை ஒரு கந்தர்வன் கொன்று விட்டான் பீஷ்மனோ காலம் முழுவதும் திருமணம் செய்யாத பிரம்மச்சாரியாக இருப்பது என்று சபதம் மேற்கொண்டிருக்கிறான் இந்த நிலையில் இந்த குலம் தழைப்பதற்கு வேறு என்ன வழி என்பதை சிந்திக்க முடியாத குழப்பத்திற்கு ஆட்பட்டிருந்தாள் சத்தியவதி அம்பையும் சிகண்டினியாகி அவள் தன்னுடைய தவத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாள் அம்பிகையோ அம்பாலிகையோ வேறு வழியின்றி துக்கத்திலே ஆழ்ந்து கிடந்தார்கள் ஆக இந்த அம்பிகையின் துன்பத்தையும் அம்பாலிகையின் துன்பத்தையும் போக்குவதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த குலம் தழைப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் தேட வேண்டும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்த சத்யவதி ஒரு முடிவுக்கு வந்தாள் பிதாமகர் பீஷ்மரை அழைத்து வரச் செய்து பீஷ்மரிடத்திலே அவள் பேசத் தொடங்கினால் வேறு வழி இல்லை ஒரு குலமானது தழைக்காமல் ஓரிடத்திலேயே நின்று போயிற்று என்று சொன்னால் சந்ததிகள் உருவாகாமல் அந்த குலமே சீணப்பட்டு அழிந்து போய்விடும் ஆக என் கண் முன்னால் ஒரு குலம் அழிந்து போவதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியாது இந்த குலம் தழைப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழிதான் உண்டு அதை உனக்குச் சொல்லுகிறேன் அதை கேட்டு அதன் வழி நீ நடப்பாயானால் இந்த வம்சம் தலைப்பதற்கு வழி ஏற்படும் இந்த குலத்தில் தோன்றிய ஒவ்வொரு ராஜகுமாரனுக்கும் தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நினைத்துப்பார் என்று பீஷ்மரிடத்திலே சொன்னாள் சத்தியவதி அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் தாயை பணிந்து பீஷ்மர் கேட்க அவள் சொன்னாள் வேறு வழியில்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அம்பிகை அம்பாலிகை என்று இருக்கிற இந்த இரண்டு பெண்களுக்கும் உன்மூலமாக குழந்தைகள் கிடைக்குமானால் இந்த சாம்ராஜ்யத்திலே சந்ததி தொடரும் ஆக இந்த குழப்பத்திற்கு இந்த ஒரு வழிதான் இருக்கிறது இதனை ஏற்று நீ ஆவண செய்வதாக இருந்தால் இந்த வம்சம் தழைக்கும் என்று தாயார் தன் மனதில் உள்ள குறையை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதை பீஷ்மரிடத்திலே எடுத்துரைத்தாள் இதை கேட்ட மாத்திரத்தில் பீஷ்மர் நடுநடுங்கி போனார் அவர் சொன்னார் அம்மா நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் ஒரு சத்திய வாக்கை உலகறிய நான் கொடுத்திருக்கிறேன் காலம் முழுவதும் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தெளிவான முடிவு இந்த சாம்ராஜ்யத்தின் மேலும் உரிமை கொண்டாட மாட்டேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தேவாதி தேவர்களும் மண்ணில் வாழ்கிற மனிதர்களும் ரிஷிகளும் வேதவித்துக்களும் எல்லோரும் இதை அறிவார்கள் உங்களுக்கு தெரியாதா நான் இந்த வாக்கை கொடுத்தபோது போது இதனை தெரிந்து கொண்டு சந்தனு மன்னன் என்னை அழைத்து தந்தை என்ன சொன்னார் என்பதை நீங்கள் அறியாதவர்களா இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய தியாகத்தை ஒரு தகப்பனுக்காக நீ செய்து விட்டாய் என்று அவர் சொல்லவில்லையா இன்னும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்னை அழைத்து தந்தை சொன்னார் மகனே நீ பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நின்று கொண்டு சாதாரணமான சுகங்களை கூட அனுபவிப்பதற்கு வழியில்லாமல் காய்கனி கிழங்குகளை உண்டு கொண்டு காட்டில் வாழ்கிற ஒரு துறவியைப் போல இந்த அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நானோ புதிதாக திருமணம் செய்து கொண்டவன் அனுபவிக்கிற அனைத்து சுகங்களையும் அனுபவித்து கொண்டு இந்த அரண்மனையில் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அனுபவிக்க வேண்டிய நீ ஒரு துறவியைப் போல் வாழ்வதும் அனுபவித்து முடிக்கிற நிலைமையில் இருக்கிற ஒருவன் மேலும் மேலும் இன்பங்களை அனுபவிப்பதும் இது எதனால் நடந்தது என்று எண்ணி பார்த்தேன் நான் உன்னிடத்தில் கேட்ட அந்த வரத்தினால் அல்லவா இது நடைபெற்றது ஆக என் பொருட்டாக இத்தனை துன்பங்களையும் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே ஆகவே உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி தந்தை என்னை பார்த்து சொன்னார் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் பீஷ்மர் இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பேசும்போது சொல்லுகிறார் தன் புத்தரனை அழைத்து சந்தனு மன்னன் சொன்னான் என்று சொல்லும்போது மகனே ஒரு மகனுக்கு ஒரு தந்தை என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அதுபோல ஒரு தந்தைக்கு ஒரு மகன் என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் என்ன செய்ய வேண்டுமோ சாஸ்திரங்களில் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நூறு மடங்கு நீ எனக்கு செய்து விட்டாய் ஆனால் ஒரு மகனுக்கு தந்தை என்ன செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நூற்றில் ஒரு பங்கு கூட நான் உனக்கு செய்யவில்லை தந்தையர்க்கு உதவும் உதவியில் நீயோ சதமடங்க உதவினை ஆனால் நானோ மைந்தர்க்கு உதவும் உதவியில் ஒரு சிறிதும் உதவினேன் என்று சொல்லி அந்த சந்தனு மன்னன் சொன்னான் இப்படிப்பட்ட பேரு உபகாரத்தை எனக்காக நீ செய்திருக்கிறாய் ஆக எனக்காக இந்த பேருபகாரத்தை செய்திருக்கக்கூடிய உனக்கு நான் என்ன கைமாறி செய்வேன் என்று சிந்தித்து பார்க்கிறேன் ஒரு கைமாறும் செய்யாமல் இருந்தாலும் தவறு இந்த அவனி என்னை பழிக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு புத்திரன் இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்கிற போது அதை ஏற்ற அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் அதற்கு ஒரு பிரதிபகாரமும் செய்யவில்லை என்றால் அதுவும் தர்மமாகாது ஆகவே நீ கேட்காமலேயே நான் உனக்கு ஒரு வரம் போகிறேன் அது என்ன என்றால் இந்த பூவுலகில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு நாள் இந்த வாழ்வை முடித்து கொள்ள வேண்டிய நிலை வந்துதான் தீர் அப்படி முடிகிற நாளை நேரத்தை ஒவ்வொரு மனிதனும் தானாக முடிவு செய்து கொள்ள முடியாது அந்த முடிவு இறைவன் கையில் இருக்க இன்னும் வாழ்வோம் என்று ஒரு மனிதன் நினைத்து கொண்டிருப்பான் அவன் வாழ்வு நிறைவு பெற்றுவிடும் இனிமேல் நாம் வாழ வேண்டாம் என்று வெறுப்பு கொள்வான் ஆனால் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பான் ஏனென்றால் இந்த கடைசி நே நேரமானது இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு நேரம் விதியின் விளையாட்டால் நடைபெறுகின்ற ஒரு விஷயம் ஆக வாழ வேண்டாம் என்று வெறுப்பு கொள்வன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் வாழ வேண்டும் என்கிற ஆசை உடையவனாக இருக்கிறவனுக்கு ஆயுள் முடிந்து போகும் எனவே இது மனிதர்களின் விருப்பத்தால் நடைபெறுவது அல்ல இறைவன் நிர்ணயம் செய்கின்ற ஒரு விதியின் விளையாடலாக நடைபெறுவதுதான் ஒருவனுடைய வாழ்வு முடிகிற தருணம் ஆக எந்த மனிதனும் தன் இறுதியை நிர்ணயிக்க முடியாது இருந்தாலும் பூ உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு இல்லாத ஒரு வரத்தை உனக்கு நான் தரப்போகிறேன் எவ்வளவு காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவ்வளவு காலம் இந்த பூமியில் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்றாவது ஒரு நாள் நாம் வாழ்ந்தது போதும் இனிமேல் இந்த உயிரை விட்டுவிடலாம் என்று நீயாக ஒரு முடிவு செய்தால் உயிர் மேல் உள்ள ஆசையை விட்டுவிட்டால் வேண்டாம் இந்த உலக வாழ்க்கை என்று நீ நினைத்துவிட்டால் நீ யமனை அழைத்து என் உயிரை எடுத்துக்கொண்டு செல் என்று எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ அது வரையிலேயும் யமன் வந்து உன்னுடைய உயிரை தொடுவதற்கு உரிமை இல்லை நீ நினைக்கிற காலம் வரையிலேயும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் எனக்காக அரிய பெரிய தியாகத்தை செய்த உனக்கு இந்த வரத்தை நான் வழங்குகிறேன் என்று சொன்னான் சந்தனு மன்னன் சிந்தையில் துறக்கம் எண்ணினால் அல்லாது உன் உயிர் மேல் முந்துறக் காலன் வரப்பெறான் என்று சந்தனு மன்னன் வரங்கொடுத்தான் பீஷ்மருக்கு என்று வில்லி பாரதம் பேசுகிறது ஆக இப்படியெல்லாம் தியாகம் செய்து பரித்தியாகம் பண்ணி தந்தைக்காக சகல இன்பங்களையும் தத்தம் பண்ணியவராக இருந்தவர் பீஷ்மர் நீ தகப்பனுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய உதவியில் நூறு மடங்கு நீ செய்து விட்டாய் என்று சந்தனு மன்னன் சொன்னானே அந்த வாசகம் எவ்வளவு உண்மை என்பதை பீஷ்மருடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்ளலாம் விசித்திர வீரியன் என்கிற சகோதரன் மாண்டு போய்விட்டான் ஷயரோகத்தினால் மாண்டு போனான் அவனுடைய மனைவி மாற அம்பிகையும் அம்பாலிகையும் இருக்கிறார்கள் வம்ச விருத்தி செய்வதற்கு வழியில்லாமல் இருக்கிறது இப்பொழுது தாயார் சொல்லுகிறாள் மகனே நீ ஒருவன்தான் இருக்கிறாய் உன்னால் தான் இந்த வம்சம் விருத்தியாக வேண்டும் என்று சொல்லுகிறாள் அப்பொழுது அந்த புத்திரன் பார்க்கிறான் எவ்வளவு பெரிய நிர்பந்தம் நான் அன்றே தியாகம் செய்துவிட்டேன் என்று சபதம் பண்ணிவிட்டேன் தேவாதி தேவர்கள் எல்லாம் பீஷ்ம பீஷ்ம என்று அழைத்து விட்டார்கள் இப்படி எல்லோரும் சபதத்திற்காக என்னை பாராட்டிய பிறகு இந்த சபதத்தை மீறுவதா என்று நினைக்கிற சங்கடத்தினால் மட்டும் நான் இதனை சொல்லவில்லை ஒருவன் சபதம் என்று செய்துவிட்டால் சத்திய வாக்கு என்று ஒன்றை கொடுத்து விட்டால் அதற்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை விட்டு நழுவாமல் நிற்க வேண்டும் என்பதுதான் தர்மம் ஒரு சத்திய வாக்கை கொடுத்துவிட்டு பிறகு அதற்கு ஏற்படுகிற சிரமங்களையெல்லாம் மேற்கோள்களாக காட்டி நான் இந்த வழியில்தான் நிற்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனாலும் என்னால் இயலவில்லை சூழ்நிலைகள் இப்படி என்னை நிர்பந்தப்படுத்திற்று ஆகவே நான் ஏற்றுக்கொண்டதை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆளானேன் என்று சொல்லி தப்பித்துக் கொள்கிறவர்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள் காரண காரியங்களை காட்டி சத்தியத்தை மீறுவது என்பது என்னை பொறுத்தவரையிலும் சரியானதல்ல ஆகவே நான் இந்த சத்தியத்தை கைவிட தயாரான நிலையில் இல்லை வம்ச விருத்தி செய்வதற்கு வழி இல்லை என்று நீ சிந்தித்தால் முனிவர்களையெல்லாம் அழைத்து ஆலோசனை செய்து இதற்கு வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாமா என்று பார்க்க வேண்டுமே தவிர தாயே என்னை நிர்பந்திக்க வேண்டாம் என்று சொன்னார் பீஷ்வர் அதை கேட்டவுடன் சத்தியவதி மிகவும் வருத்தமடைந்தாள் ஏதோ ஒரு வழி இருக்கிறது என்று நினைத்தோமே அந்த வழியும் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி மிகுந்த வருத்தமடைந்து சத்தியவதி சொன்னாள் மகனே வாக்கை காப்பாற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று நீ சொல்லிவிட்டாய் உன்னை பொறுத்தவரையில் வாழ்வு சிறிது சத்தியம் பெரிது அதை நான் நன்றாகவே அறிவேன் தர்மத்தின் மேலும் சத்தியத்தின் மேலும் உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நான் தெள்ள தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறேன் இருந்தாலும் நீ அனுஷ்டிக்கிற தர்மங்களில் ஒன்றை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு தாயார் மகனே இப்படி செய்வதுதான் நம் குலத்திற்கு நல்லது என்று சொல்லும்போது முடியாது என்று ஒரு மகன் நிராகரித்தான் என்றால் அது மட்டும் தாயாரின் சொல்லை மீறிய தவறாகாதா என்று கேட்டாள் சத்யவதி அப்பொழுது பீஷ்மர் பதில் சொன்னார் இப்படித்தான் தாயாரை காரணம் காட்டியும் தகப்பனாரை காரணம் காட்டியும் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தினால் ஒரு நீதியற்ற முறையில் நடக்க வேண்டியது இருந்தால் என் தாயார் சொன்னதனால் நடந்தேன் என் தந்தை சொன்னதனால் நடந்தேன் என்று தப்பித்துக் கொள்வதற்கு மானுடர்கள் ஏராளமான வழியை பூமியில் தேடி அதன் வழியாக தர்மத்தை அகலப்படுத்தி கொண்டு செல்வதை பார்த்து தான் இருக்கிறோம் தாயே இந்த நிலைக்கு நான் என்னை ஆட்படுத்தி கொள்வதற்கு ஒருபோதும் விரும்ப மாட்டேன் எனக்கு சத்தியமும் தர்மமும் அப்படியே என்னால் முழுமையாக பின்பற்றப்படக்கூடிய தத்துவங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் எந்த காரணத்திற்காகவும் நான் சத்தியத்தை மீற விரும்பவில்லை உங்கள் சொல்லை மீறி நடப்பதாக நீங்கள் நினைத்தல் கூடாது நீங்கள் சொல்லுகிற இந்த பணியை ஏற்றுக்கொள்வதற்கு எந்தவிதமான வாய்ப்புமே இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அதை கேட்டுக்கொண்டிருந்த சத்தியவதி சொன்னாள் சாத்திரங்களிலேயே இப்படிப்பட்ட நேரங்களில் தர்மத்தை அகலப்படுத்திக் கொள்வதற்கு சில வழிகள் இருக்கிறதே உனக்கு தெரியுமா என்றாள் அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் அந்த நெறிமுறைகளையெல்லாம் நான் அறிந்தவன்தான் என்றாலும் ஒரு தனி மனிதன் சத்தியத்தின் வழி நிற்பது எந்த சோதனைகளுக்கும் ஆட்படாமல் இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது சத்தியம்தான் என் உயிர் என்று முடிவு செய்து விட்டான் என்றால் சூழ்நிலைகள் அவனை எதுவும் செய்துவிட முடியாது என்று சொன்னார் பீஷ்மர் அப்பொழுது சத்தியவதி சொன்னால் ஒருவன் வாக்கு கொடுக்கிறான் வேறு வழி இல்லை அந்த வாக்கை சற்று மாற்றினால்தான் அவன் குலம் பிழைக்கும் என்றால் அதை மாற்றுவதைத் தவிர வேறு என்ன வழி இருக்க முடியும் ஒருவன் சத்தியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வர வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக சேர்த்த பொருளை இழந்து போகிற நிலை வருகிற போது வேறு வழி இல்லாமல் ஒரு சிறிய பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஒரு பெண்ணை ஒரு பழியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு சிறிய பொய்யைச் சொல்ல நேர்ந்தால் அதை அதர்மம் என்று சொல்லிவிட முடியுமா இவைகளுக்கெல்லாம் சாஸ்திரங்களே அனுமதி கொடுத்திருக்கிற போது உன்னுடைய குலத்தை காப்பாற்றுவதற்காக உன் குலத்தை விருதி செய்வதற்காக நீ தர்மத்தை அகலப்படுத்த மாட்டேன் நான் இதை வேறு விதமாக சிந்திக்க தயாராக இல்லை நான் கொடுத்த வாக்கு வாக்குத்தான் நான் சத்தியம் தவற மாட்டேன் என்று பிடிவாதமாக பேசிக்கொண்டிருக்கிறாயே என்று சத்யவதி குறிப்பிட்டார் உடனே பீஷ்மர் சொன்னார் அம்மா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று முனிபுங்கவர்களை எல்லாம் அழைத்து ஆராய்ச்சி செய்யுங்கள் அதற்கு பிறகு ஒரு முடிவு செய்யுங்கள் ஆனால் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னார் அப்பொழுது சத்யவதி பீஷ்மரை பார்த்து சொன்னாள் மகனே இதுவரையிலும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான கதையை இப்பொழுது நான் உனக்கு போகிறேன் என்று ஆரம்பித்தாள் வசு என்று ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனுக்கும் மீனுக்கும் பிறந்த புத்திரியாகத்தான் நான் இருந்தேன் அந்த மீனை எடுத்துக்கொண்டு கொண்டு போனான் பிறப்பதற்கு முன்னால் ஒரு செம்படவன் நான் மீனின் வயிற்றில் இருந்தேன் பிறகு என்னை எடுத்து செம்படவன் வளர்க்க தொடங்கினான் அவன்தான் இந்த பகுதியை அரசாட்சி செய்து வந்த தாசராஜன் என்கிற சிற்றரசனாக இருந்தவன் என்னை வளர்த்தான் நான் அவனிடத்தில் வளர்ந்து வந்தேன் என் தந்தைக்காக நான் ஆற்றிலே ஓடம் ஓட்டிக் கொண்டிருப்பேன் அப்பொழுது ஒரு நாள் பராசர மகரிஷி என்னை சந்தித்தார் அவரை ஓடத்தில் ஏற்றி கொண்டு போக வேண்டிய கடமையை நான் செய்து கொண்டிருக்கும் போது நான் மச்சத்திலிருந்து பிறந்ததனால் மச்சகந்தி என்று அழைக்கப்பட்ட நான் பரிமளகந்தியாக மாறுவதற்கு என் மேனியில் இருந்த அந்த வாசனையை மாற்றி ஒரு நறுமணம் வீசும்படியாக செய்த பெருமைக்கு உரியவர் அந்த பராசர மகரிஷி இதை செய்த பிறகு அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஓடத்திலே சென்று கொண்டிருந்த நான் அந்த பராசர முனிவரின் விருப்பத்திற்கு இணங்கி அந்த பராசர மகரிஷியினுடைய அருளை பெறுவதற்குரிய வாய்ப்பை பெற்றேன் அதன் மூலமாக தான் வியாசன் இந்த உலகில் எல்லாவிதமான தத்துவங்களையும் நன்றாக அறிந்த ஞானத்தின் உச்சத்தில் விளங்கப் போகிற ஒரு புத்திரனுக்கு பராசர மகரிஷியின் மூலமாக நான் தாயாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது குழந்தையை பிறந்தவுடன் அழைத்து கொண்டு பராசர மகரிஷி சென்று விட்டார் நான் அவனை இழமை காலத்திலேயே பிரிந்து விட்டேன் ஆனாலும் என் மனதில் அவனை பற்றிய நினைவு இருந்து கொண்டே இருந்தது அப்பொழுது என்னை பிரிந்து செல்லுகிற புத்திரன் சொன்னான் அம்மா கவலைப்படாதே எப்பொழுதாவது நீ என்னை நினைத்தால் ஏதாவது இக்கட்டில் நீ இருக்கும்போது என்னை நீ நினைத்தால் அது எந்த இடமாக இருந்தாலும் நான் வந்து சேர்ந்து உனக்கு துணை புரிவேன் என்று என் புத்திரன் சொன்னான் ஆக வியாசன்தான் என்னுடைய மகன் இப்பொழுது நான் அவனை நினைக்கிறேன் அவன் வந்து எனக்கு வழிகாட்டி ஏதாவது ஒரு வகை செய்வான் என்று சத்தியவதி பீஷ்மரிடத்திலே சொன்னாள் இதை கேட்கும் போது பீஷ்மருக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது விசித்திரவீரியன் வீரியன் என்ற இரண்டு சகோதரர்களை இழந்த பீஷ்மருக்கு இப்பொழுது வியாச பகவான் சத்தியவதியினுடைய புத்திரர் என்கிற உண்மையை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி உண்டாயிற்று அதற்கு பிறகு வியாசரை நினைத்தாள் சத்தியவதி நினைத்த மாத்திரத்திலேயே வியாச பகவான் அங்கே பிரசன்னமாக ஆனார் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கும் போதே வியாச பகவான் வந்துவிட்டார் இந்த காட்சியை பார்த்துவிட்டு விட்டு சத்தியவதி போய் தன் மகனை வரவேற்றாள் வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்தாள் தன்னுடைய வேண்டுதலையும் வியாசரிடத்திலே வைத்தாள் அவள் சொன்னாள் இந்த குலம் தழைப்பதற்கு இனிமேல் வேறு வழியே இல்லை இந்த பீஷ்மன் ஒருவன் தான் இருக்கிறான் அவனும் இந்த குலம் தழைக்க வகை செய்ய முடியாமல் அவன் போட்டிருக்கிற சபதம் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறது ஆக வேறு வழியில்லாமல் இந்த அம்பிகை அம்பாலிகையின் மூலமாக இந்த குலத்தை விருத்தி செய்வதற்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சத்தியவதி தன் விருப்பத்தைச் சொன்னாள் வேண்டிய உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய தாயாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த வியாச பகவானின் கருணையினால்தான் அம்பிகையினிடத்திலிருந்து ஆயிரம் யானை பலமுடையவனாகிய திருதராஷ்டிரன் தோன்றினான் மிகுந்த பலசாலியாக தலை சிறந்த வீரனாக தோன்றிய அந்த திருதராஷ்டிரன் நூறு குழந்தைகளுக்கு தந்தையாகிற வாய்ப்பை பெற்றவனாக இருந்தவன் ஆனால் பிறக்கிற போதே இரண்டு கண்களும் இல்லாமல் அவன் கண்ணற்றவனாக பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தாயாரானவள் அவனை கருத்தாங்குகிற போது தன்னுடைய கண்கள் இரண்டையும் இருக மூடிக்கொண்டதனால் அந்த குழந்தையானது பிறக்கிற போதே கண்ணில்லாமல் பிறந்ததாக பாரத கதை குறிப்பிடுகிறது அம்பிகையின் புதல்வனாக ஆயிரம் யானை பலம் பலங்கொண்டவனான திருதராஷ்டிரன் பிறந்தான் பின்னால் பாரத கதை சொல்லுகிறது நூற்றுவர்கள் அவன் புத்திரர்களாக வந்து சேர்ந்தார்கள் என்று அதற்கு பிறகு அம்பாலிகை என்கின்ற தன்னுடைய மருமகளை அழைத்து வியாச பகவானின் கருணையினால் அவளும் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் சத்தியவதி ஆனால் வியாச பகவானினுடைய உதவியை அவள் நாடுவதற்கு முன்னதாகவே அவளுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது அம்பாலிகைக்கு ஏற்பட்ட அதே அச்சம் அம்பிகைக்கும் ஏற்பட்டதனால் அம்பிகை வேறு வழி இல்லாமல் எப்படி அச்சப்பட்டு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டதனால் கண்ணற்ற குழந்தையை பெற்றெடுத்தாலோ அதுபோல அம்பாலிகையும் அச்சப்பட்ட காரணத்தினால் அவளுடைய உடலெல்லாம் நடுங்கத் தொடங்கிய காரணத்தினால் அச்சத்தின் வெளிப்பாடாக அவளுக்கு பிறந்த குழந்தை பாண்டு மகராஜன் என்று பின்னால் அழைக்கப்பட்டவன் பிறக்கும் போதே உடம்பு முழுவதும் வெண்மையாக இருக்கிற ஒரு வெண்ணிறத்தோடு பிறந்த குழந்தையாக இருந்தார் ஆக அம்பிகைக்கு ஆயிரம் யானை பலமுடைய திருதராஷ்டனும் அம்பாலிகைக்கு பாண்டுவும் பிறந்தார்கள் அவர்கள் மூலமாக இந்த குலம் தழைப்பதற்கு வழி ஏற்பட்டது அதை நினைத்து சத்யவதி மகிழ்ச்சி அடைந்தாள் அதே நேரத்தில் அந்த அம்பிகையினுடைய தாதி பெண்ணானவள் பகவானுடைய அருளினால் அவரோடு கூடி வித்துரர் என்கிற நீதிமானை அறநெறி சார்ந்தவரான அறமுணர்ந்த அந்த நீதிமானை இந்த திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் சோதரனாக பெறுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றாள் ஆக பாண்டு மகராஜன் திருதராஷ்டிரன் வித்துரன் ஆகியவர்களின் பிறப்பை பாரத கதை நமக்கு இவ்வளவு சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிறது வியாசருடைய கருணையினால் தான் இவர்கள் மூன்று பேருமே இந்த பூமியில் தோன்றினார்கள் அம்பிகையும் அம்பாலிகையும் சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு பிறகு சத்தியவதி ஆகிய தன்னுடைய மாமியாரோடு அவர்களெல்லாம் காலகத்திலே சென்று தவம் மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தவத்தை நோக்கி செலுத்த தொடங்கினார்கள் இந்த பாண்டுவையும் திருதராஷ்டிரனையும் வித்துரனையும் வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பீஷ்மரிடத்தில் வந்து சேர்ந்தது அரசாட்சியை மேற்பார்வை செய்ய வேண்டும் இவர்களையும் வளர்க்க வேண்டும் சாம்ராஜ்யத்தின் மேல் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் செல்வத்தின் மேல் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லற சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சுகத்தையும் நாடாத ஒரு பிரம்மச்சரிய விரதத்தில் தகுதியாக நிற்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான கொள்கைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிற பீஷ்மருக்கு அடுக்கடுக்காக வந்த சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் வென்று கொடி நாட்டினார் அம்பையின் மூலமாக சோதனை வருகிற போது உயிரே போனாலும் கவலை இல்லை அவளை திருமணம் செய்து கொள்வதில்லை என்று திடமாக இருந்தார் அதைவிடவும் பெரிய சோதனையாக தாயார் சத்தியவதியே நீ குலவருத்திக்காக திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிற போதும் அது என்னால் இயலவே இயலாது என்று சொல்லிவிட்டு மூ உலகங்களையும் இழந்தாலும் என் சத்திய வாக்கை நான் இழக்க தயாராக இருக்க மாட்டேன் சொர்க்கத்தை இழக்கிற நிலை வந்தாலும் நான் என் சத்திய வாக்கை இழக்க மாட்டேன் என்று சொல்லி தன் சத்தியத்திலே மிகவும் உறுதியாக நின்றார் அதே நேரத்தில் பீஷ்மர் சுமந்த பொறுப்புகள் சாதாரணமானவை அல்ல திருதராஷ்டிரனையும் பாண்டுவையும் விதுரரையும் கவனித்து அவர்களுக்கு வேண்டியன எல்லாம் செய்து அரசாட்சி நீதியோடு தொடர்வதற்கான தன்னுடைய பங்களிப்பை பற்றில்லாமல் செய்து கொண்டு இந்த மூவரையும் சரியாக வழிநடத்தி அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்து பாண்டவுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பும் பீஷ்மருக்கு வந்து சேர்ந்தது வித்துரன் தாதியின் புதல்வனாக பிறந்தவன் ஆனதனால் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு வாய்ப்பில்லை திருதராஷ்டன் கண்ணில்லாதவன் என்பதனால் அவனுக்கும் பட்டம் கட்டுவதற்கு வாய்ப்பில்லை ஆக பட்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தவன் தர்மபுத்திரன் தான் என்பதை பிதாமகர் பீஷ்மரே முடிவு செய்கின்றார் அதனால்தான் ஒரு தந்தை தன் புத்திரர்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளையும் ஒன்று விடாமல் பார்த்து செய்கிற மிகப்பெரிய பொறுப்பு பீஷ்மருடைய கரங்களிலே இருந்தது அதை மிகவும் செம்மையாகவும் அவர் செய்து கொண்டிருந்தார் இளம் குழந்தைகளாக இருக்கின்ற இந்த மூவரையும் சரியாக வழிநடத்தி அவர்களை வளர்த்து எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டிய விற்பயிற்சியெல்லாம் சொல்லித்தந்து சாஸ்திர பயிற்சியெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து ஒரு தேசத்தை அரசாட்சி பண்ணுவதற்குண்டான தகுதியையும் அதற்குரிய நீதி நெறிகளையும் பாண்டு மகராஜனுக்கு புகட்டி திருதராஷ்டிரனையும் பாண்டுவையும் வித்துரரையும் நெறிப்படுத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை காங்கேயராக கங்கையின் மைந்தனாக இருந்த பீஷ்மர் பல்வேறு தியாகங்களுக்கு இடையில் இந்த கடமைகளை தன் தோழ்மையில் சுமந்து கொண்டு செம்மையாக செய்கிற பணியை தொடர்ந்து கொண்டே இருந்தார்